எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மிஸ்டர் தமிழன் டாக்கீஸ். ரே அப்படிங்கிற ஒரு ஆந்தாலஜி சீரீஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதில் நாலு படம். ஃபஸ்ட்டு படம் முடிஞ்சது ஃபர்கெட் மீ நாட். இது ரெண்டாவது படம். இந்த படத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பாரூபியா. அப்படின்னா இம்பர்சனேஷன், அதாவது மூஞ்சியை மாற்றுறது, ஆள் மாறாட்டம் அப்படின்னு அர்த்தம். இந்த படத்தோட ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40-45 வயசு ஆள், ஒண்டிக்கட்டை. இவருக்கு ஒரு பாட்டி மட்டும் இருக்காங்க. இவர் வந்து ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில் கிளர்க்காக வேலை பார்த்துட்ருக்காரு. இவரோட ஆர்வம் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறது வந்து இவர் ஆர்வம். இவருக்கு மேக்கப் இதுவும் தெரியும். அடிக்கடி சைடு வேலையாக போய் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாகவும் வேலையெல்லாம் பார்த்துட்டு வருவாப்பில். இவர் எப்படிப்பட்ட கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா, அன்னியன் படத்தில் வர அம்பி, அப்புறம் விலங்கு படத்தில் வர கிச்சா, இந்த மாதிரி ஒரு அப்பாவி, ஏமாளி, இழிச்சவாயி அந்த மாதிரி சொல்லலாம். அது இவர் எந்த அளவுக்கு ஒரு ஏமாளியாக இருக்கார், ஒரு அப்பாவியாக இருக்காருன்ற ரெண்டு மூணு சீன்ஸ் வச்சுருக்காங்க. இவருக்கு மேலே ஒரு மேனேஜர் இருக்காப்புல, மேனேஜர் அப்புறம் எம்டி. அந்த மேனேஜர் வந்து இவரை திட்டிகிட்டே இருக்கான், நீ அடிக்கடி லீவ் போடுற, கேட்ட பாட்டிக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறேன், பட் நீ மேக்கப் ஆர்டிஸ்ட் வேலைக்கு போகிறது எனக்கு தெரியும், நீ என்றைக்கு என்கிட்ட மாட்ட போகிறேன்னு தெரியலன்னு சொல்லி போட்டி வந்து திட்டிகிட்டே இருக்காப்புல. இந்த ஆளுக்கு காதில் போட்டுக்க மாட்டுறாரு. இவனை கேன்டீனில் போய் டீ குடிக்க போனால் கூட இவனுக்கு டீ வந்து ஃபுல் டம்ளர் கொடுக்காம முக்கால்வாசி டம்ளர் தான் வைப்பாங்க. இவன் எதுவும் கேட்கவும் மாட்டான், ஏன்னா இவன் வந்து ரொம்ப அப்பா வேண்டியது. இவனை எல்லோரும் ஏமாத்துறாங்க. பஸ்ஸில் போனால் உட்கார இடம் கொடுக்க மாட்டுறாங்க. சாப்பிட்றதுக்கு தான் இவன் உட்காந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க, தனியாக தான் இருப்பான். இந்த மாதிரி தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு. இவன் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக போகும்போது ஒரு பொண்ணுக்கு வந்து இவன் மேக்கப் போட போகிறான். அந்த பொண்ணு வந்து ஹீரோயினாக நடிச்சிட்ருக்கு நாடகங்களெல்லாம். அந்த பொண்ணுக்கு மேக்கப் போடும்போது அந்த பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணுறான். அந்த பொண்ணை ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு மோதிரம் எடுத்து கொடுக்குவோம். அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, எனக்கு நீ என் கூட நீ இருக்கணும்னா எனக்கு கல்யாணம் பண்ணி மோதிரமெல்லாம் மாற்றணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு பணம் கொண்டு வா, நீ எப்போ வேணால் என் கூட இருக்கலாம், எல்லாருமே என் கூட அப்படி தான் இருப்பாங்க, பணம் தான் முக்கியம், இந்த லவ் மேரேஜ்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை பா கிளம்புன்னு சொல்லி போட்டு அவனை அனுப்பிச்சி விட்டுறது இவனுக்கு வாழ்க்கையே வெறுத்துருது. நம்ம எதுக்குமே ஆசைப்பட்டதில்லை. இப்போ இவ்வளோ கல்யாணம் பண்ணால் இவ்வளோ இப்படி சொல்லிட்டு போயிட்டாலும் சொல்லி போட்டு சோகமாக வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வர வழியில் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருக்கு. வீட்டுக்கு போகலான்னு பார்க்கும்போது அந்த வீட்டு ஓனர் இருப்பார்ல, ஹவுஸ் ஓனர், அந்த ஆள் பிடிச்சிக்கிறான். 4 மாதமாக வாடகை தரல, இந்த மழையை உழுகிறது ரெடி பண்ணால் அதையும் ரெடி பண்ண மாட்டேன், நான் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, நீ வாடகை கொடுக்காட்டியும் பரவாயில்ல, மழை வீட்டுக்கு காலி பண்ணிட்டு போய் தொலைன்னு சொல்லி போட்டு திட்டுறாப்பில் இவன் சோகமாகவே போயிடுறான். அவன் போன உடனே அவனுக்கு ஒரு ஃபோன் வருது வக்கீல்கிட்டேருந்து, இவனோட ஃபேமிலி வக்கீல், உன்னை மீட் பண்ணுவான்னு சொல்லி கூப்பிட்றாப்பில் இவனும் போகிறான். அவங்க பாட்டி வந்து 2 நாளைக்கு இறந்துருக்காங்க. இந்த பையன், இந்த ஹீரோட பாட்டி, பாட்டி வந்து 2 நாளைக்கு இறந்துட்டாங்க. அவங்க உனக்காக சில சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 70 லட்சம் ரூபா பணம், அதுபோக ஒரு புக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு 70 லட்சம் ரூபா பணம் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி இவன் பேசிகிட்ருக்கான். அந்த ஹோட்டலில் உட்காந்து இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஹோட்டலில் அந்த ஃபேமிலி ரூம் கதவை திறந்துட்டு அந்த பொண்ணு வெளியே வர்றா. எந்த பொண்ணு, இவன் லவ் ப்ரப்போஸ் பண்ணான் இல்லையா, அந்த நாடகத்தில் நடிக்கிறவா, வெளியே வர்றா. ஒருத்தன் கூட சிரிச்சிட்டே போகிறான். இவன் பார்த்தவொடனே ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி குரூரமாக திங்க் பண்ணிவிட்டு அந்த 70 லட்சம் ரூபாய்க்கு உண்டான உயில் அந்த புக்கையும் வாங்கிக்கிறான். வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனோடனே அந்த ஹவுஸ் ஓனர் இருக்கார். அதே மாதிரி அவன் சத்தம் போட வரான், தேவையில்லாமல் திட்டாதீங்க, உங்களுக்கு என்ன வீட்டை காலி பண்ணுறவங்கள தான் நான் வீட்டை காலி பண்ணிடுறேன்னு சொல்லி போட்டு 4 மாதம் வாடகை ஒரே செட்டில்மெண்ட்டில் கொடுத்துட்டு வீட்டை காலி பண்ணிட்டு போய்க்கிறேன்னு சொல்லி சொல்லிடுறான். உனக்கு எது போய் இவ்வளோ காசு, உன்னை அவசப்பட்டு திட்டான்ப்பா, நீ இங்கேயே இருப்பா அப்படிங்கிறான். இல்லை பரவாயில்ல, நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட்டே தனியாக பார்த்துருக்கேன், நான் அங்கே போய்க்கிறேன்னு சொல்லி போட்டு இவன் வீட்டில் இருக்கான். ஆனால் சொல்லிவிட்டு இவன் அப்பார்ட்மெண்ட்டில் ஃப்ளாட்டுக்கு போவோம், வேற ஒரு வீட்டில் போய் குடியிருக்கான். அந்த வீட்டில் கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறான். ஷிஃப்ட் ஆனவன் என்ன பண்ணுறான், இந்த பாட்டி ஒரு புக் கொடுத்தாங்க இல்லையா, அந்த புக் வந்து பாரூபியா அப்படின்னு போட்டிருக்கு. அது வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு மேக்கப் மூலிமா முகத்தை மாற்றுறது. இப்போ தசாவதாரங்கள் எப்படி தலைவர் வந்து 10 கெட்ட போட்டு வருவாப்பில் இல்லையா, அந்த மாதிரி மேக்கப் போட்டு மூஞ்சி மாற்றுற ஒரு கலையை சொல்லித்தர ஒரு புக் அது. இது எப்படி இப்படி இருக்கும், சரி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி போட்டு ஒரு தாடி வச்ச ஒரு ஆள் மாதிரி ஒரு மேக்கப்பு இதை ரெடி பண்ணி அந்த மோல்டை மூஞ்சியில் ஒட்டிட்டு வேறு ஆள் மாதிரி போய் அந்த ஹவுஸ் ஓனரை பார்க்க போகிறான். அவர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல, என் பேர் அமித் தத்தா, அவன் பேரை சொல்லி அவனை பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்கிறாப்புல. அவன்லாம் எங்கேயோ காலி பண்ணிட்டு போயிட்டான், நீங்களும் கிளம்புன்னு சொல்லி தள்ளி விட்டுறான். இவனுக்கு ஒரே சந்தோஷம், அப்பாடா என்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, இதை வச்சு நம்ம நிறைய வேலைத்தனம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி போட்டு போகிறான். ரொம்ப விகாரமான, ரொம்ப வயசான ஒரு குண்டான ஆள் மாதிரி உடம்பையும் மூஞ்சியும் மாற்றிட்டு, அந்த பொண்ணு இருந்தா இல்லையா காசு கொடுத்தா தான் எங்கூட இருக்க முடியும்னு சொன்னால, அவகிட்ட போய் 1 லட்சம் ரூபா கொடுத்து அவள் கூட ஒரு நைட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரான். உண்மையிலே அவள் அப்படி தானு சொல்லி தெரிஞ்சுக்கிறக்கா, அவள் உண்மையிலே அப்படி தான், அவள் காசுக்காக அலையிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அவளை விட்டு திருப்பி அவளுக்காக ஃபீல் பண்ணாமல் இவன் வந்துடுறான். இந்த மேனேஜர் ஒருத்தவனை திட்டிகிட்டு இருந்தால அவன் என்ன பண்ணுறான், அவன் எம்டிட்ட கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போயிட்டு இவனை வேலை விட்டு மேலே தூக்குங்க, திருப்பி 2 நாள் லீவ் போட்டான்னு சொல்லிட்டு, நான் அர்ஜென்ட்டாக டெல்லிக்கு கிளம்ப வேண்டியிருக்கு ஒரு சின்ன மீட்டிங்க்கு, நீங்கள் அவனை பார்த்து முடிச்சு விடுங்கன்னு எம்டிட்ட சொல்லிட்டு அந்த மேனேஜர் கிளம்பிடுறாப்புல. இந்த எம்டி இது என்ன பண்ணி கேட்கும்போது, எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க, அவனை தாங்க இது பண்ண முடியல அப்படிங்கிறாப்புல. சரி பரவாயில்ல, நான் பேசிக்கிறேன், கீழே போய் என் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை நான் சொல்கிற கம்பெனிக்கு அனுப்ப சொல்லு, அமௌண்ட் போடுவாங்க, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்ப சொல்லிடுங்கிறப்ப இவன் சரிங்கன்னு சொல்லி போட்டு போகிறான். போனவன் என்ன பண்ணுறான், வீட்டுக்கு போயிட்டு அந்த மேனேஜர் இருக்கான்ல, இப்போ டெல்லிக்கு போகிறேன்ட்டு போனானே, அவனை மாதிரி மூஞ்சியை மாற்றி மோல்டு அமைச்சு அவனை மாதிரி உருவத் தோற்றத்தை மாற்றிட்டு பேங்க்குக்கு போய் அவன் பேர்லேயே அக்கௌண்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணுறான்.
நேராக ஆஃபீஸ்க்கு வந்து அவனோட கேபின்லேயே போய் உட்காந்து இவன் அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து அனுப்ப சொன்னோம் அப்படின்னா அவங்க எம்டி அந்த அக்கௌண்ட் நம்பர் பதிலாக இந்த ஆளோட அக்கௌண்ட் நம்பரை மாற்றி வச்சிடறான் அவன் மேனேஜர் மாற்றி விட்றக்காக அவங்களும் பணத்தை மாற்றி போட்டுடுறாங்க எம்டி கண்டுபிடிச்சிட்டு உன்னை டெல்லிக்கு தானே போக சொன்னால் எதுக்கு திருப்பி ஆஃபீஸ்க்கு வந்து அக்கௌண்ட் நம்பர் மாற்றி அனுப்பிச்ச உனக்கு பணம் வேணா எனக்கு கேட்டிருக்க வேண்டியதுன்னு சொல்லி கேட்குறப்ப அந்த மேனேஜருக்கு ஒன்றுமே புரியல நான் வரலைங்க நான் ஏர்போர்ட்டில் தாங்க இருந்தேன் ஃப்ளைட் லேட்டுன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நீ வந்துட்டு போனதுக்கு சிசிடிவி கேமரா தடையும் இருக்குது இங்கே எல்லோரும் உன்னை பார்த்துருக்காங்க நீ பார்த்த நல்லதாக இது உன் அக்கௌண்ட் நம்பர் எப்படி அந்த கம்பெனிக்கு மாறி போச்சு கம்பெனி அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தோன்னா உன் அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பியா நீனு சொல்லி போட்டு அவனை பிடிச்சி திட்டி ஜெயிலில் அனுப்பிச்சி விட்றாங்க இவனுக்கு ஒரே சந்தோஷமாயிருது மேனேஜரையும் போட்டு தொழிட்டோம் ஜெயிலுக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னு இவனை யார் யாரெல்லாம் இது பண்ணாங்களோ அதெல்லாம் மூஞ்சி மாற்றி அவன் பண்ணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டே பஸ்ஸில் போயிட்டுருக்கான் அப்போ இந்த பஸ்ஸில் இவனுக்கு பின்னாடி ரெண்டு லேடிஸ் பேசிகிட்டு இருக்காங்க ஊருக்கு ஒரு புதுசாக சாமியார் வந்திருக்காராமா முகத்தை பார்த்து உங்களை பற்றியும் உங்கள் சோகமெல்லாம் என்ன உங்களுக்கு என்ன சந்தோஷத்துக்கு என்ன வழினெலாம் சொல்கிறாராமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இவனுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வருது நம்ம மூஞ்சி மாற்றிட்டு போய் அந்த சாமியார்ட்ட போய் உட்காந்து அவர் எப்படி உண்மையாக கண்டுபிடிக்கிறாரான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு வேஷம் போட்டான்ல ஹவுஸ் ஓனர் ஏமாத்திருக்க அமித் தத்தா அப்படின்னு அந்த வேஷத்தை போட்டு அந்த சாமியாரை பார்க்க போகிறோம் இப்போ உடனே அந்த சாமியார் உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்குறான் அமித் தத்தா அப்படிங்கிறப்ப அந்த சாமியார் சிரிச்சுட்டு உண்மையான பேரை சொல்லு அப்படிங்கிறான் இல்லை அமித் தத்தா தான் அப்படிங்கிறான் பரவாயில்ல உன் பேரை சொல்லு அப்படிங்கிறான் அமித் தத்தா தான் அப்படிங்கிறான் அந்த சாமியார் விடவே இல்லை உண்மையான பேரை சொல்லு உண்மையான பேரை சொல்லுங்கிறப்பில் இப்போ எந்திரிச்சு கோபமாக எழுந்திரிச்சு வந்துடுறான் மேக்கப் எல்லாம் பிச்சு போட்டுட்டு எப்படி அந்த சாமியாருக்கு இந்த மேக்கப் போட்டு வேற ஆள்னு சொல்லி கண்டுபிடிக்காமல் இருந்தான் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி போட்டு வர்றான் வந்தவன் இந்த மேனேஜரை மாட்டி விட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணான்ல அதே மாதிரி ஆஃபீஸில் ஒன்று அதே மாதிரி சுற்றிட்டு இருக்கா மறுபடியும் வேற ஒரு ஐடியா வருது நியூஸ் பார்க்குறான் நியூஸில் வந்து ஒரு சின்ன பொண்ணை வந்து வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணிட்டான் ராகேஷ் சர்மான்னு ஒருத்தன் அவன் வந்து சவுத் இந்தியாவுக்கு தப்பிச்சு வந்துட்டான் இது நடக்கிறதெல்லாம் கல்கட்டாவில் சவுத் இந்தியாவுக்கு தப்பிச்சு வந்துட்டான் அவனை பிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு பரிசு கிடைக்குன்ற மாதிரி போட்டிருக்காங்க அப்போ இவன் யோசிக்கிறான் சரி இந்த மாதிரி வேஷம் போட்டு போய் அந்த சாமியாரை டெஸ்ட் பண்ணான்னு சொல்லி போட்டு ஒழுக்கமாக இருக்க வேண்டியதான் நான் கிடைச்சதை யூஸ் பண்ணிவிட்டு அந்த ராகேஷ் சர்மா மாதிரி மூஞ்சி மாற்றிட்டு அந்த சாமியாரை பார்க்க போகிறோம் அந்த சாமியார் உன் பேர் என்னன்னு கேட்குறான் ராகேஷ் சர்மா அப்படிங்கிறான் அந்த நல்லா உத்து பார்த்துட்டு நீ ரொம்ப நல்லவன் நிறைய பேர் உன்னை ஏமாற்றிருக்காங்க நீ ஏமாலியாக இருந்திருக்க அதனால தான் நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுற பட் கடவுள்கிட்ட எப்பவுமே விளையாடாத கடவுளை டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்காத சொல்லு உன் பாட்டி உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே உனக்கு ஷாக் ஆயிடுது எனது பாட்டியை பிடிக்குமா எனக்கு பாட்டியெல்லாம் இல்லை நான் வந்து ராகேஷ் சர்மா தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்பல இல்லை உனக்கு உன் பாட்டியை பிடிக்கும் இருந்தாலும் அந்த மேனேஜரை நீ எப்படி பண்ணியிருக்கக்கூடாது நீ லவ் பண்ண பொண்ணு காசு கலையறான்னு தெரிஞ்சோடனே அவளை விட்டு விலகி வந்துட்டேன் ரொம்ப நல்லது ஃப்ளாட்டில் எப்படியெல்லாம் வசதியாக இருக்கா அப்படின்னு அந்த சாமியார் கேட்க ஆரம்பித்தோன்னே இவனுக்கு கொலையெல்லாம் நடுங்கி போயிடுது இல்லைங்க சத்தியமாக சொல்கிறாங்க நான் ராகேஷ் சர்மாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒன்று புரியலன்னு சொன்னோடனே அந்த சாமியார் என்ன சொல்கிறாரு சரிப்பா உன் ஆசை பழிக்கட்டும் உனக்கு நான் வரந்துடுறேன் நீ ராகேஷ் சர்மாவாக மாறிக்கும் சரியா இப்போ சொல்லு அந்த சின்ன பொண்ணு எதுக்காக வன்கொடுமை பண்ண அப்படிங்கிறாப்புல அஹா நம்பிட்டீங்க பார்த்தீங்களா நான் ராகேஷ் சர்மா கிடையாது நான் வந்து திருதத்தா அவன் பேர் தான் அந்த திருஷ்டா தான் நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் திருஷ்டாவா இல்லை ராகேஷ் சர்மா தான் நீ சொன்ன நீ ராகேஷ் சர்மா தான் அப்படிங்கிறப்பல அந்த அழிவுன்னு அப்படிலாம் கிடையாது எந்திரிச்சோடனே அங்கே கூட்டம் கூடியிருது என்ன வந்து போலீஸ் தேடுது டே போலீஸ் தேர் ராகேஷ் சர்மா இங்கே இருக்கான் நான் பிடிச்சி அடிக்கலாம்னு சொல்லி போட்டு எல்லாம் அடிக்க வர்றாங்க இவன் தப்பிச்சு ஓடி போய் நான் ராகேஷ் சர்மா இல்லைங்க நான் திருஷ்டத்தாங்கன்னு சொல்லி போட்டு மூஞ்சில் இருக்கிற மேக்கப்பை கழட்ட ட்ரை பண்ணுறான் அங்கே தான் ட்விஸ்ட்டு மேக்கப்பை கழட்ட முடியலை மேக்கப்பை அவன் மூஞ்சிலேயே ஒட்டி அவன் மூஞ்சியாகவே மாறிடுச்சு ராகேஷ் சர்மா மூஞ்சியாகவே எதனாலனா அந்த சாமியாரை பச்சம் காட்டி கடவுள் கூட விளையாண்டங்காட்டி சொல்லி போட்டு அந்த சாமியார் அப்படியே பெர்மனெண்ட் ஆக்கி விட்டாப்புல போலீஸ் வந்துடுது இவன் நேராக ஒரு பார்பர் ஷாப்புக்குள்ளே போயிடுறான் அங்கே போயிட்டு அந்த பார்பர் வெளியே தள்ளி விட்டு போட்டு எப்படியாவது மூஞ்சி ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி போட்டு கத்தியெல்லாம் வச்சு கிழிச்சு பார்க்குறான் பட் மூஞ்சி மாறவே இல்லை ஒரிஜினல் மூஞ்சியாக ராகேஷ் சர்மா மூஞ்சியாகவே மாறிடுச்சு தேடப்படும் குற்றவாளியாகவே ஆகிட்டான் அதுக்குள்ளே உட்காந்து மூஞ்சியை வந்து கத்தி வச்சு பீஸ் பீஸாக வெட்டி கீழே போடுறான் அந்த முகத்தில் அந்த பீஸுகள்லாம் கீழே விழுகுது கண்ணில் இருக்கிற லென்ஸ் எடுக்க முடியல கத்தியை கண்ணில் வச்சு அந்த லென்ஸை பொறுமையாக எடுக்க ட்ரை பண்ணுறான் கண்ணில் கிழிச்சு ரத்தம் ஊற்றுது இவன் மூஞ்சி இவனோட மூஞ்சியும் இல்லாமல் ராகேஷ் சர்மா மூஞ்சியும் இல்லாமல் ஒரு கோரமான மூஞ்சியாக மாறுது ஐயோ ஒழுக்கமாக நம்ம முதல்ல மாதிரி இருந்திருக்கலாமே கடவுளை டெஸ்ட் பண்ண வந்து இப்படி ஆகிப்போச்சே நினச்சிட்டு மூஞ்சியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் வெட்டி எடுக்கிறான் ரத்தம் ஒழுக ஒழுக அவன் அந்த கத்தியிலிருந்து அவன் ஃபேஸ்லேருந்து ரத்தம் சொட்டுது அதோட படத்தை முடிக்கிறாங்க கிளைமேக்ஸில் அந்த 10 நிமிஷம் ட்விஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு ஆனால் படமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இது ரேவோட 2வது படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் இந்த ரே ஆந்தாலஜியோட 3வது படத்தோட கதையோடு வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் நன்றி வணக்கம்